இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஒரு படம் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க, அந்த டைட்டில் ஏன் பெண்களின் விலை வந்து வெறும் 999 ரூபாய் அப்படின்னு வச்சிருக்கீங்க? பெண்கள்லாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிடலாம், யாரும் கேட்க ஆள் இல்லைன்னு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இல்லைங்க, அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இல்லைங்க, இதே ஒரு ஆண்களோட விலை வந்து நிர்ணயிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு அவேர்னஸ் படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு, அவேர்னஸ் படம் பெண்களுக்கான நல்ல படம் அப்படின்னு பேர் வச்சா யாரும் தியேட்டருக்குள்ளார வரமாட்டாங்க. ஆனால் அதை பார்க்கும் போது ஏதோ மேட்ரு படம் மாதிரி இல்லை இருக்கு அந்த டைட்டிலு. மேட்ரு படம் தான், வேற டைட்டிலே கிடைக்கலீங்களா? பெண்ணின் விலைன்னு வைக்கிறீங்க, ஆண்களின் விலைன்னு வைக்க வேண்டியதானே. பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்திருக்கு ஒரு தங்கமான பொண்ணு, அதை சிசிடிவியில் வீடியோ எடுத்து அதை ஏதோ கேமரா வச்சு அதை எடுத்து இப்படி ஒரு சம்பவம் இந்த ஊரில் நடந்திருக்கு பாரு. பார்க்கில் ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்து சும்மா பேசிட்டு இருந்தா அங்கே கீழே ஒரு கேமரா வச்சுருக்காங்க, அந்த கேமராவில் எதையோ மிக்ஸ் பண்ணி அதை தப்பான விஷயமா கொண்டு போகிறாங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் போய் ரூம் எடுக்கிறீங்க, சும்மா கேஷுவலாக வைஃபை பாஸ்வேர்டு வாங்கிக்கிறீங்க. அந்த வைஃபை பாஸ்வேர்டு வாங்கினோடனே அந்த ஹோட்டலில் இருக்கிற கேமராவில் உங்கள் ஃபோன் ஓப்பன் ஆகிடுது. மீட்டூவோட பிரச்சனைகள், அப்யூஸ் பிரச்சனைகள், ஹராஸ்மெண்ட் பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு நிகராக ஆண்களுக்கும் வந்திருக்கு வேறு வேறு விதங்களில். ரொம்ப பேர் அதை வெளில சொல்லிக்க மாட்டாங்க. எனக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்ததுண்டு. சப்ப ஃபுட்டேஜுக்கு 999 அப்படின்னா புரியல, 999 ரூபாய் மட்டுமே. தட் இஸ் 999. வணக்கம்ண்ணா. எனக்கு வணக்கம் சொல்லணும்னு கூட தோணலை. ஏன் வந்து ஒரு படம் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த டைட்டில் ஏன் பெண்களின் விலை வந்து வெறும் 999 ரூபாய் அப்படின்னு வச்சுருக்கீங்க? அது எதுக்குன்னு கேட்டு நான் விளக்கம் சொல்ல, அது வந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க பெண்களை, அது வந்து ரோட்டில் நிற்கிற பெண்களுக்கு, அது வந்து போகிற வரவங்களுக்கு அது என்ன மாதிரி வந்து இருக்கும் அந்த டைட்டில் பார்க்கும்பொழுதே. பெண்கள்லாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிடலாம், யாரும் கேட்க ஆள் இல்லைன்னு நீங்கள் என்ன வேணும் பண்ணுவீங்களா? இல்லைங்க, அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நீங்களே கேள்வி கேட்டுதான். இல்லைங்க, இதே ஒரு ஆண்களோட விலை வந்து நிர்ணயிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வரும். ஏன் பெண்களுக்கு மட்டும் அந்த மாதிரி நீங்களாக வந்து விலை நிர்ணயிக்கிறீங்க? அதை கூட ஒரு ஆண்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்களா? எந்த ஒரு டைட்டில் வைக்கிறீங்கனாலும் மதர் சங்கம், எவ்வளோ பெண்கள் அமைப்புகள்லாம் போராடும், அது மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாவே நீங்கள் தொகுப்பாளர், நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். உங்களுக்கு வர கோபம், உங்களுக்கு வர ஆதங்கம் எல்லாமே நியாயம்தான். பட் ஏன் எங்களுக்கு கோபம் வருதுன்னா, நாங்கள் ரோட்டில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆகட்டும், உமன்ஸ் ஆகட்டும், எல்லோரும் கூடி நாங்கள் பின்னி பிணப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்காக நாங்களும் ரைட்ஸ் பண்ணுவோம், ஏன்னா நாங்களும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் உமன் இல்லையா, அதனால எங்களுக்கும் கோபம் வரும்ல. கண்டிப்பாக வருங்க. முடிச்சிட்டிங்களா உங்களோட கேள்வியை? உங்களோட கோபம் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமானது. அந்த டைட்டில் எதுக்காக வச்சுருக்கோம்னா, பெண்களுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை பற்றி நாங்கள் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், ஒரு அவேர்னஸ் படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு, அவேர்னஸ் படம் பெண்களுக்கான நல்ல படம் அப்படின்னு பேர் வச்சா யாரும் தியேட்டருக்குள்ளார வரமாட்டாங்க. ஆனால் அதை பார்க்கும் போது ஏதோ மேட்ரு படம் மாதிரி இல்லை இருக்குது அந்த டைட்டிலு. மேட்ரு படம் தான், ஆனால் செம்ம மேட்ரு படம். மேட்ருலே ரெண்டு மேட்ரு இருக்கு. இன்னும் கோவம் இல்லை, நீங்கள் திருப்பி திருப்பி கோவத்தோடையே இந்த விஷயத்தை அணுகாதீங்க. ரிலாக்ஸாக முதல்ல பாருங்கள். மேட்ருங்கிறதுக்கு தப்பான விஷயத்தை, மேட்ருங்கிற ஒரு நல்ல வார்த்தையை மேட்ருன்னு சொல்லி அதை தப்பான மேட்டராக மாற்றிட்டாங்க. மேட்டரில் நல்ல விஷயம், அருமையான ஒரு கருத்து உள்ள ஒரு படம். எதுக்காக அப்படி ஒரு பேர் வச்சுனா, என்ன மாதிரி கருத்து? கருத்துனா என்ன மாதிரி கருத்துனா, வெறும் 999 ரூபா இருந்தால் ஒரு பொண்ணை இன்ஸ்பயர் பண்ணிடலாம், ஒரு பொண்ணை கவர் பண்ணி கூட்டிகிட்டு போய் என்ன வேணால் பண்ணிடலான்னு நினைக்கிற ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய செருப்படி தான். என்னோட மனசில் என்ன தோணுது அப்படின்னாக்க, ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனால் 1990 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மாதிரி ஆஃபர் எது போட்டாலும் 999 ரூபா அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து வேற மாதிரி கண்ணோட்டம் தான் தெரிஞ்சுது. பெண்கள் மேலே மறுபடியும் அடிமைத்தனம், ஆண்களோட ஆதிக்கம் அதிகமாகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கரெக்ட் தாங்க, ஆனால் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க ஒரு சில ஆண்கள். அந்த ஆண்களை திருத்த முடியுமா உங்களால்? என்னால் முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு கதை சொல்லி அந்த கதையில் நீங்கள் இப்படி தப்பு பண்ணால், பெண்களை, அதாவது நியாயமாக ஒழுங்காக இருக்கிற பெண்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செருப்படி விழும். அவங்களுக்கு லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல தான் இந்த படம். முதல்ல வந்து இந்தியா கிளிட்ஸில் என்னோடய முதல் இன்டர்வியூ, ஒரு சாஃப்டாக நல்ல பேசி கீசி ஆரம்பிக்கலான்னு பார்த்தா, நீங்கள் உங்களோட கோவம் நியாயமானது தான், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னாக்க, உங்கள் கூட வந்து உங்கள் வைஃப் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பெண் இருக்காங்க, அது இல்லாமல் எனக்கு என்னென்னா, உங்களை எப்போவுமே வந்து சன் டிவியில் வந்துட்டு தினமுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க.
இன்னைக்கு வந்த முகம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்போவுமே ஒரு எல்லார் வீட்லேயும் வாழ்கிற ஒரு முகமாக இருக்குது. திடீர்னு மூவியில் வந்து சின்ன சின்ன ரோல்லாம் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி மூவி வரும்போது மக்கள் மனசில் என்ன தோணும்? கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் திருப்பி நான் சொன்னதான் நினச்சிக்கோங்க. இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இருக்கிற ஒரு ஆள் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோவம் வருது இல்லை? இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ஒரு கோவம் வருது இல்லை? டிப்பாக வரும். அப்போ அந்த படத்தில் ஏதோ விஷயம் இருக்கிறதால தான் நான் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் பொறுமையாக யோசித்து, இப்போது இந்த இன்டர்வியூ நடக்குது, இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போனப்புறம் நம்ம அம்மா இருப்பாங்க, நம்ம அக்கா இருப்பாங்க, நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியாமலே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அது பிரச்சனை என்ன தெரியுமா? கையில் இருக்கிற செல்ஃபோன். அந்த செல்ஃபோனால் எத்தனை பிரச்சனைகள் வருது. அவங்க வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர்னு சொல்லி எத்தனை பேர்த்திட்ட மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிக்கிட்ட பெண்கள் இனிமேல் மாட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டைட்டில். இப்போது ஒரு 30 வருஷம் முன்னாடி நல்ல குடும்ப படம்லாம் வந்துச்சு, சம்சாரம் அது மின்சாரம், வரவு நல்ல உறவு அப்படிலாம் பேர் வச்சு அப்போ போய் பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தாங்க. இப்போ ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைப்படுதுன்னா, டைட்டில்லையே ஒரு கிளுகிழப்பு தேவைப்படுது, டைட்டில் அட்ராக்ஷன் தேவைப்படுது. அந்த அட்ராக்ஷனுக்காக வச்சது மட்டும் தான் கிடைக்கலீங்களா? பெண்ணின் விலைன்னு வைக்கிறீங்க, ஆண்களின் விலைன்னு வைக்க வேண்டியதானே? யாரும் வரமாட்டாங்க. ஆண்களுக்கு என்ன விலை வந்து எல்லாரும் பார்க்க வர்றதுக்காக தான் இந்த டைட்டில். கரெக்ட். அந்த அட்ராக்ஷனுக்காக இதை வச்சிருக்கோம். உள்ள வரும்போது உங்களை மாதிரி கடும் கோவத்தில் வரவங்க எல்லாருமே, ஆஹா இதில் இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்களே, ஓ வைஃபை கனெக்ட் பண்ணா இப்படிலாம் இருக்கா, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் யாருக்காவது சேட் பண்ணால் இப்படிலாம் இருக்கா, பார்க்கில் ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்து சும்மா பேசிட்டு இருந்தா அங்கே கீழே ஒரு கேமரா வச்சிருக்காங்க, அந்த கேமராவில் எதையோ மிக்ஸ் பண்ணி அதை தப்பான விஷயமா கொண்டு போகிறாங்க. இவ்வளோ விஷயங்களையும் ஒரு அழகான காதல் பின்னணியோட ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்க படம் தாங்க PV999. அதாவது பெண்ணின் விலை வெறும் 999. நானே சொன்னது இல்லை. நானே எப்படி சொல்லுவேன்னா PV999. ஏன்னா இந்த பேரை வந்து அந்த டைரக்டர் சொன்னோன்னே எனக்கே ஷாக்கு. சார் என்ன சார் டைட்டில், இது ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு. இல்லை சார், இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு மக்களுக்கு சொல்லணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சா தான் சார் சொல்லணும். ஏன்னா ஹீரோ பெரிய ஹீரோ கிடையாது, நான் டைரக்ஷன் பெரிய டைரக்ஷன் கிடையாது, டீமு புது டீம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு நல்ல மெசேஜை நாங்கள் சொல்ல போகிறோங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியான டைட்டில் தேவைப்பட்டது தெய்வமே. அதனால் தயவு செஞ்சு இந்த டைட்டிலை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சரி, இதை பார்த்துட்ருக்கிற மாதர் சங்கமும் சரி, மாதர்களும் பெண்களும் என் தங்கச்சிங்களும் சரி, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் ஒரு அற்புதமான மெசேஜ் இருக்குது. January 7 வர வெள்ளிக்கிழமை மணிக்கு அது திரைக்கு வருது. வாங்க வந்து பாருங்கள், அப்புறம் நீங்கள் என்ன திட்டமாட்டீங்க, நல்ல வேலை பண்ணியிருக்க ராஜ்கமல் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஆனால் வந்து எனக்கு டைட்டில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கள் சைட் கிடையவே கிடையாது. சரி. இது வந்து ஸ்ரீரெட்டியோட மூவி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மூவி ஏற்கனவே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கதையாக ஸ்ரீரெட்டிக்கு இதுக்கு சம்மந்தம்லாம் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் இப்போ தான் முதல்ல ஆமா அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். இப்போ தான் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அந்த டைட்டிலோட விஷயத்துலேருந்து. இப்போ தான் வெளியில் வந்து அண்ணான்னு சொல்லியிருக்கீங்க. ஏதோ நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் இருக்குல்ல. பாப்பேன், கண்டிப்பாக நம்புங்க. இது வந்து ஸ்ரீரெட்டியோ, ஜெகன்மோகன் ரெட்டியோ, வைபவ் ரெட்டியோலாம் எந்த ரெட்டியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க பெண்கள், ஒரு பெண் சார்ந்த கதை கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கதையே போகாது. ஒரு 4-5 பெண்கள் வந்து 4-5 இடங்களில் எப்படி ஆண்கள் வந்து அவங்கள ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஸ்ரீரெட்டிங்கிறது புது விஷயமா இருக்கு எனக்கே. எனிவே நான் அதை தெரிஞ்சுக்கிறேன், கண்டிப்பாக இது ஸ்ரீரெட்டி கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு புத்தம் புதிய கதை தான் PV999. படம் பேரும் ஒரு சர்ச்சையாக இருக்குது, ஆடியோ லான்ச்லேயும் நிறைய சர்ச்சையாக இருக்குது. அப்படியே யூடியூப் திறந்தால் உங்கள் ஃபோட்டோ, அஸ்வின் ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்குது. டைரக்டர் ஒரு பக்கம், என்ன தான் நடக்குது அங்கே, என்ன தான் நடந்தது? இல்லை, முதல்ல நான் இதுக்கு தெளிவு சொல்லிடுறேன். எங்களது சின்ன படம், சின்ன டீம், சின்ன பட்ஜெட். நாங்கள் வந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினச்சோம். பட் அஸ்வின் சாரை பற்றி, அஸ்வின் வந்து எனக்கும் ஒரு நல்ல நண்பர் தான். அவரும் ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறவர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தப்பாக பேசினதே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தப்பான்னு சொல்கிறத விட அந்த டைரக்டர் புகழ்ந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் அப்படி சொல்லிட்டார். அதுலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டுருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, சார் என்ன மாதிரி ரொம்ப நாள் வாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. டக்குன்னு வரவங்களுக்கு ஒரு பக்கம், சினிமாங்கிறது ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து டக்குன்னு வந்தவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. என்ன மாதிரி ஆட்கள் வந்து ஒரு 7-8 வருஷமாக போராடிட்டு இருக்கோம், எங்களை கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேனே தவிர, இதில் வந்து அஸ்வின் சாரையோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பர்சனையோ குறிப்பிட்டு நான் சொல்லவே இல்லை. ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு கீழே இறங்கும் போதே பார்த்தா என் ஃபோட்டோவும் அஸ்வின் ஃபோட்டோவும் வச்சு இந்த மாதிரி என்னென்னமோ 1-2 வரல. இது இப்போ தான் கவுண்ட் பண்ணி என்னோடய பிஆர்ஓ சொன்னார், 440 லிங்க் வந்திருக்கு சார் இது வரைக்கும், இதுதான் சார் இப்போ ட்ரெண்டிங் அப்படின்னாரு. ஸோ என்னோடய ஆடியன்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஒரு நல்ல நடிகர், ஒரு அழகான நடிகர், ஒரு சாக்லேட் பாய் தான் அஸ்வின். சி, ஒரு சில நேரங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வரும், அவர் அப்படி ஏதோ தப்பாக பேசி அவர் மேலே வந்துருச்சு. இது ஒரு 1 மாதம் கழித்து இந்த விஷயம் இல்லாமலே கூட போகலாம்.
ஸோ அவர் கூட தான் நான் கம்பேர் பண்ணி பேசினேங்கிற சர்ச்சைக்கு முதல்ல நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். யார் கூடயும் கம்பேர் பண்ணி பேசல, என் வாழ்க்கையை தேடி நான் ஓடிட்டுருக்கேன். இது நம்பர் ஒன். நம்பர் டூ, பேரரசன் வந்து அங்கே வர வழியில் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துருக்காரு, எதை பார்த்து வச்சாருன்னு தெரியல. அதில் யாரோ விவகாரமாக ஆடிருக்காங்க, அது யாருங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் அவருக்கு வந்து கரெக்டாக மேடையில் பேசணும்னு தோணியிருக்கு. பெண்களின் விலையின்னொன்னே கனெக்ட் ஆனோன்னே அவர் ஏறினோன்னே படத்தை பற்றி ஒரு ஒரு நிமிஷம் தான் பேசினார். இந்த நான் வந்து முதலமைச்சர்கிட்ட போகிறேன்னோடனே எங்களுக்குலாம் திக்கு, ஐயோ முதலமைச்சர் எங்கடா வந்தார் இதுக்குள்ளார, நம்மளது சின்ன படமாச்சே, இதுக்கு போய் ஸ்டாலின் சாரெல்லாம் கூப்பிடுறாங்களே அப்படின்னு பயந்துட்டேன். நான் அப்படியே அது வரைக்கும் இப்படி உட்காந்துட்டேன் கேமரா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திருப்பி இப்படி உட்காந்துட்டேன், ஐயோ என்ன பேச போகிறாரோ என்ன பேச போகிறாரோ. பார்த்தா அவருக்குள்ளார அத்தனை ஆதங்கம் இருந்திருக்கு. ஏன்னா அவர் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. அவர் அதை பார்க்கும்போது என்ன தோணிருக்கு, எதுக்கு இப்படிலாம் ஆடுறாங்க, இதெல்லாம் நான் வந்து முதலமைச்சருக்கு சொல்கிறேன். அவர் சொன்னதுனால நடந்துச்சா எதுனாலன்னு தெரியல. அடுத்த நாள் ஒரு மேடம் வந்து கைது, சம்மதம் இதாயிடுச்சு. ஆமாம், அந்த மேடமோட வீடியோஸ் நான் பார்த்ததில்ல, பட் அப்புறம் தான் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா அவங்க வேற லெவலில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகி காக்கா உட்கார பனைமரம் விழுந்துச்சா, பனைமரம் உட்கார காக்கா வந்துச்சா, ஐயோ எனக்கு தெரியல. அது என்ன ஆயிடுச்சு, PV999 விழாவில் பேசினதால அது முதலமைச்சர் ஐயாவோட காதுக்கு போய் இதை தூக்கிட்டாங்க அப்படின்னு வந்துச்சு. இந்த சர்ச்சையும் பிளான்லாம் இல்லை, அவருக்கு மனசில் இருந்த ஒரு ஆதங்கத்தை அவர் கொட்டியிருக்காரு. அது எங்கேயோ கனெக்ட் ஆகி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எங்களை விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் போய் கண்டிப்பாக இல்லை தான் கடை சொல்லியிருப்பீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க முதல்ல டைட்டில் கேட்டவொடனே முதல்ல சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை சீ அப்படின்னா. இதெல்லாம் ஒரு டைட்டிலாக ஒரு பெண்ணோட இது பெண்ணுக்கு தான் தெரியும், எனக்கே கேட்கணும் கோவம் வந்து தெரியுது. தெரியுது, எங்க பெண்ணோட இது ஆணுக்கே தெரியற அளவுக்கு இந்த டைட்டில் இருந்துச்சு, என்னாலையும் ஏற்றுக்க முடியல. நான் போய் சொன்னேன், சிச்சி இதெல்லாம் ஒரு படமா, சினிமாவில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஓகே, பட் அதுக்காக இந்த படம்லாம் பண்ணக்கூடாதுங்க, தப்பு அப்படின்னா. அப்புறம் தான் நான் கூட்டிகிட்டு போய் வேறு ரியாக்ஷன் எதிர்பார்த்தேன், ஏதாவது தூக்கி எங்கே மேலே அடிச்சு எல்லாத்தையும் இந்தியா கிளிச்ச சொன்னால் என்னோட பொழப்பு நாரிடும். அதனால் வந்து அதனால் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்தாங்க, வந்துட்டு பொறுமையாக அவங்களை உட்கார வச்சு, மா இப்போ பேப்பர் எடுத்துப்பாரு, பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்திருக்கு ஒரு தங்கமான பொண்ணு, அதை சிசிடிவியில் வீடியோ எடுத்து அதை ஏதோ கேமரா வச்சு அதை எடுத்து இப்படி ஒரு சம்பவம் இந்த ஊரில் நடந்திருக்கு பாரு. ஆமாம், அதுக்கு என்ன, அடுத்து அதே பேப்பரில் ரெண்டு பக்கம் தள்ளி நின்னா காலேஜுக்கு போன ஒரு பிள்ளைய இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பாரு. ஆமாம், இதெல்லாம் என்ன, இதாமா இந்த படத்தோட கதை. ஸோ ஒரு பிரச்சனை வந்து அடுத்தவங்களுக்கு நடக்கிற வரைக்கும் அது நியூஸ், நமக்கு நடந்தால் தான் உள்ளுக்குள்ளேருந்து பற்றிக்கிட்டே எரியும். இப்போது இவ்வளோ பாசிட்டிவாக நான் இருக்கேன், ஓகே பாசிட்டிவிட்டியோட உச்சமாக இருக்கும், சூப்பர் எல்லாம் ஓகே, பட் அப்படி இருந்துகிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நான் தான் மக்களுக்கு இப்படி ஒரு கதையை சொல்லணும், என் மூலமாக தான் சொல்லணும். இப்போ ஏற்கனவே கேரக்டர் தப்பாக இருக்கிற ஒரு ஆள் சொன்னார்னா இவன் என்ன இவன்லாம் சொல்கிறான், இவனுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் கரெக்டாக இருக்கேன், இல்லை நான் சொல்கிறேன் இந்த கதையை, இதுக்கு நீ மட்டும் சம்மதம் சொல் அப்படின்னு ஃபுல் கதையை கேட்டாங்க. கேட்டவொடனே நல்லா இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது, பட் டைட்டிலை மட்டும் மாற்றிக்கலாமா அப்படின்னு. இல்லைம்மா இந்த டைட்டிலாக தான் வேணும் கேட்குறாரு ப்ரொடியூசர் சார், ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் அது நல்லா இருக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி அவங்களுக்கு பொறுமையாக புரிய வச்சேன். புரிய வச்சோடனே அவங்க ஓகே நல்லாயிருக்கு நீங்கள் பண்ணுங்கள், பின்னாடி வந்து யாராவது கழிவு வெளியே ஊற்றுனா நான் பிடிச்சிக்கிறேன் கவலைப்படாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பர்மிஷனோட தான் இது நல்லபடியாக போய் முடிஞ்சு. இதில் ஏதாவது உண்மை கதையை தழுவி இருக்கா இல்லை முழுக்க? இப்போ நான் உண்மை கதைன்னு ஒன்றுமே வேணாம்ப்பா, நீ இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு பேப்பர் எடுத்து பார்த்தேன்னா ரெண்டு பெண்கள் ஹராஸ்மெண்ட் நியூஸாவது இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்காது. அது வந்து மேபி ஜெர்மனியில் இருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த பக்கம் வந்து ஜோலார்பேட்டையில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கு, அடிக்கடிக்கு நடந்தது நடந்துக்கிட்டே குழந்தைங்கள்ல இருந்து சின்ன சின்ன குழந்தைங்களை தூக்கிட்டு போகிறது. இப்போது இந்த குழந்தைங்களுக்கு நடக்கிறது தான் நம்ம எல்லாம் உடனே பெரிய விஷயமா பேசிடுறோம். குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு மிடில் ஏஜ்டு விமனுக்கும் நடக்குது, அந்த அளவுக்கு காலேஜ் பொண்ணுங்களுக்கும் நடக்குது. நிறைய பேர் அதை வெளில சொல்கிறதில்ல. என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணுறது யார், ஒரு பயங்கரமான எதிரியோ பயங்கரமான வில்லனோலாம் இல்லை, அவங்களோட இருக்கிற நண்பர்களே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்களை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் வெளில விட்டுருவேன், வீடியோ வெளில விடக்கூடாதுன்னா எனக்கு பணம் கொடு, இல்லை வேறு ஒரு சில விஷயங்கள் என்னோட சம்மதிச்சுப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப தப்பு தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதுக்கு நாங்கள் பெண்களுக்கு என்ன சொல்ல வரோம், இப்படியெல்லாம் கூட இருக்குது. இப்போ ஒரு ஹோட்டலில் போய் ரூம் எடுக்கிறீங்க, சும்மா கேஷுவலாக வைஃபை பாஸ்வேர்டு வாங்கிக்கிறீங்க, அந்த வைஃபை பாஸ்வேர்டு வாங்கினோடனே அந்த ஹோட்டலில் இருக்கிற கேமராவில் உங்கள் ஃபோன் ஓப்பன் ஆகிடுது. நான் எல்லா ஹோட்டலையும் சொல்ல, நடக்கிற ஒரு சில ஹோட்டலில் சொல்கிறேன், உன்னை ஹோட்டல்காரங்க கிளம்பி வந்துடும் அதிகப்பா இருக்கிற பஞ்சாயத்து போதும், என்ன ஒரு சில ஹோட்டல்களை சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்க பார்க்க அன்றைக்கி ப்ரெஷ் ஷோவில் என் பொண்ணு பார்த்து முடித்தோன்னே முதல் வார்த்தை சொன்னான், அப்பா இனிமேல் ஹோட்டலில் போய் வைஃபை பாஸ்வேர்டே வாங்கக்கூடாதுப்பா, மொபைல் டேட்டாலே ஓட்டிக்கலாம் அப்படின்னா. அவ்வளோதான்டா தங்கம், இந்த ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் வந்தாலே எங்கள் படம் ஜெயிச்சுது, அவ்வளோ. ஆனால் மீட்டு ஹராஸ்மெண்ட்ன்றது வந்து பெண்களுக்கு நிறைய நடக்குது நம்மளுக்கு தெரியும், ஆண்களுக்கும் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களுக்கு நடந்திருக்கா? மீட்டுவோட பிரச்சனைகள், அபியூஸ் பிரச்சனைகள், ஹராஸ்மெண்ட் பிரச்சனைகள் வந்து
பெண்களுக்கு நிகர ஆண்களுக்கும் வந்திருக்கு வேறு வேறு விதங்களில். ரொம்ப பேர் அதை வெளில சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு சில கட்டங்களை தாண்டி நம்ம போயாகணும், ஒரு சில விஷயங்களை தாண்டி கடந்து தான் போயாகணுங்கிற மாதிரி அவங்க போயிட்டே இருப்பாங்க. எல்லாமே சூழ்நிலையை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். எது எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயாகணும். இது ரொம்ப ப்ராக்டிக்கலான பதில். ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அதில் எனக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறது பொய். கண்டிப்பாக எல்லா ஆண்களுக்கும் வந்திருக்கும், எனக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்ததுண்டு. பட் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். நம்ம எது வேணுமோ அதை எடுத்துகிட்டு, ஏன்னா இன்றைக்கி உலகத்துக்குள்ள வெளில வந்து பார்த்தா நிறைய கெட்டது தான் இருக்குது. நம்ம கண் எதை பார்க்குது, நமக்கு புத்திக்கு எது தேவைப்படுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறது சேஃபு. எல்லாரும் இதை கடக்காமல் போகவே முடியாது. எப்படி கடந்து போகிறாங்கங்கிறது தான் கேம். அண்ணா பீச்சில், பார்க்கில், நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரே சின்ன சின்ன பசங்கள்லாம் காதல் ஜோடியில் இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக கூட ஸ்கூல் ட்ரெஸ் யூனிஃபார்ம்லேயே தாலி கட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி ஆண்கள் வந்துட்டு பெண்களை வந்து சீக்கிரமாக இது பண்ணிடுறாங்க. ஸோ அதை பற்றி எப்படி அவங்க இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்களோ, ஒரு டென்த்து தாண்டினோன்னே மேண்டிட்டரியாக என்ன ஒரு தாட் வந்துடுதுன்னா, ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கணும். ஏன்னா அவளுக்கு இருக்குது, இவளுக்கு இருக்குது, யார் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க, அவளுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக இருக்குது, இவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட்டு. இதை ரொம்ப டீப்பாக சொன்னால் இன்ஃபேக்சுவேஷன் சொல்லலாம். ஏதோ ஒரு அணைப்பு தேவைப்படுது, உடனடியாக அம்மா அப்பா கிட்டேருந்து இல்லாத ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மீறி அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஷிப், இது போக ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. அப்போ அவங்க தப்பான ஐகான் யாராவது எடுத்துக்கிறாங்க. சூர்யா சார், ஜோதிகா மேடம் மாதிரி இருக்கணும், இப்படி நம்ம இருக்கணும், அப்படி ஒரு பேரா இருக்கணும், நம்ம பேரா போனா தான் கெத்து, ஏய் இவன் ஏன் ஆல்ரெடி, இவன் ஏன் ஆல்ரெடி. இதை வந்து கரெக்டா எடுத்துக்கிற ஆட்கள் கரெக்டா போவாங்க. இதை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆண்களுக்கான படம் தான் இது. மறுபடியும் நான் பிவி ட்ரிபிள் எனக்கே வரேன், பட் அதை விட்டுருங்க, நிறைய அதை பத்தி பேசியாச்சு. அதை தப்பா பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, அதுக்கான பர்சன்டேஜ் தான் அதிகம். அதை வந்து தெளிவுபடுத்திக்க வேண்டியது அந்த பொண்ணு தான். இங்க வந்து லவ்ங்கிற விஷயமே, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் மென்டலியே அவங்க முழுசா அவங்களோட வளர்ச்சி இருக்காது. ஏன்னா ஒரு டுவெல்த்து முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சு லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சப்பறம் ஒரு பேர் தேடுறதுங்கிறது வேற. அந்த பீச்சில் போய் நீங்கள் பார்க்கும்போது ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக பார்க்கும்போது அவங்க உட்காந்துருக்கவங்க பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பேக் இருக்கும், ஒரு காலேஜ் பேக் இருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த இவ பண்ணால் நானும் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், இவ்வளோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தவிர அதை ப்ராப்பர் லவ்வாக எடுத்துக்க முடியாது. அதை மிஸ்யூஸ் பண்ணுற ஆண்கள் ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து அந்த பொண்ணு தான் கணிக்கணும். நம்ம உள்ள புகுந்துலாம் அதை கணிக்க எங்களுக்கு வந்து இன்னும் மெச்சூர் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால், ஒரு புடவை எடுக்க போனால் 4 மணி நேரம் பண்ணுறீங்க. ஆனால் வந்து ஒரு ஃபேஸ புக்லேயோ ஒரு மெசஞ்சர்லேயோ ஒரு ஹாய் சொன்னோன்னே ஹாய் அப்படின்னு சி அவ்வளோ ஈஸியாக ஆகிடாதீங்க மை டியர் சிஸ்டர்ஸ், அவ்வளோ ஈஸியாக டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆகிடாதீங்க. ஏன்னா அப்படி இருக்காங்க எல்லோரும் சுற்றி, உங்களை மிஸ்பாயில் பண்ண தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கரெக்டாக ஷார்ப்பாக உங்களுக்கு ட்ராவலில் வருவாங்களான்னு யோசிங்க. பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் என் சிஸ்டர்ஸை கேட்குறது என்னென்னா, தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி படிச்சுக்கோங்க. நாளைக்கு உங்கள் லைஃப்னு ஒன்று இருக்குது, உங்கள் ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இந்த தனிக்காலில் நிற்கிறேன், ஒத்தக்காலில் நிற்கிறேன் அதெல்லாம் பண்ணணும்னா உங்கள் பின்னாடி ஒரு எம்பிஏவோ எம்பிபிஎஸ்ஸோ ஏதாவது ஒன்று இருக்கணும். அதை கொடுக்கக்கூடிய சக்தி உங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர, அந்த கடற்கரையில் வந்து உட்காந்து எட்டனாக்கு கடலையை உங்ககிட்டே அந்த எட்டனாயர் வாங்கி சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்காது. ஊரடங்கை தாண்டியும் இவ்வளவு விமர்சனங்களை தாண்டியும் வந்து இந்த படம் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூங்க. கண்டிப்பாக ஊரடங்கு வந்து ஒரு படியாக அப்படியே நெருக்கிட்டே வராங்க எங்களை. ஒரு பக்கம் சர்ச்சைகள், ஒரு பக்கம் நெட்டிசன்ஸ்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு பக்கம் கட்ரீனா மேடம், ஒரு பக்கம் இந்தியா கிளிட்ஸ், இந்த மாதிரி டோட்டலாக டீமாக தான் வரீங்க. ஆனால் இப்போ தான் ஒரு அறிவிப்பு வந்துச்சு, இனிமேல் நைட் ஷோ கிடையாதுன்னு. ஸோ ஒரு ஷோ போச்சு. இப்போ இன்னொரு அறிவிப்பு வந்துச்சு, சண்டே அன்னைக்கு முழு ஊரடங்கு, சினிமா காட்சிகள் கிடையாதுன்னு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படத்தை பார்த்த ஒரு ஷோ பார்த்தவங்க கூட 4 பேர்த்துட்டு சொன்னாங்கன்னா, அங்கிள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க, அண்ணா உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாலே போதும். சண்டேவையும் மீறி இதை அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் புதனில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற நம்பிக்கை இதில் நடித்த எனக்கு இருக்குது. ஸோ சண்டேங்கிறது அரசாங்கம் போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, அதையும் நம்ம ஏற்றுப்போம். கண்டிப்பாக திங்கக்கிழமையிலேருந்து இந்த படம் வலிமையாக ஓடும் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.